கலைமாமணி, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், செவாலியே, தாதா சாஹேப் பால்கே ஆகிய விருதுகளை பெற்று நடிகர் தினமன்ற மக்களால் போற்றப்பட்ட மறைந்த திரு சிவாஜி கணேசன் அவர்கள் கலைத்துறைக்கு ஆற்றிய சேவை போற்றிடும் வகையில் அவரது பிறந்த தினமான அக்டோபர் 1 ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். எங்கள் ஐயா இதய தெய்வம் நடிகர் தலையத்தோட பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாட போகிறாங்கன்னு சொன்ன மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் செய்தித்துறை அமைச்சர் அண்ணன் கடம்பூர் ராஜுக்கும் மற்றும் இந்த தமிழக அரசுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதாவது வந்து இது வந்து பல வருஷமாக வந்து ஐயா நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் அசம்பிளியிலையும் பல மேடைகளிலும் பல பேர் வந்து பேசியிருக்காங்க, பல தலைவர்கள் பேசியிருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் புரட்சி தலைவி அம்மா பேசியிருக்காங்க, பெரியப்பா டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசியிருக்காங்க, அப்புறம் காங்கிரஸ் தலைவர்கள் பேசியிருக்காங்க, பிஜேபி தலைவர்கள் பேசியிருக்காங்க, எல்லாருமே பேசியிருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் அண்ணன் திரு ஸ்டாலின் அவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க நமது திரையுலக சகோதரர் வாகி சந்திரசேகர் அவர்கள் வந்து இந்த வந்து முன்னாடி வந்து அசம்பிளியில் வச்சதுக்காக அவருக்கும் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இப்படி இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சிவாஜி அவர்கள் நடிகர் தலைவர் சிவாஜி அவர்கள் அரசியலுக்கும் அப்பாற்பட்டவர், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நடிகர் தலைவர் சிவாஜி அவர்கள் ஒவ்வொரு தமிழரோட வீட்டில், தமிழ் திரைப்பட ரசிகர்களோட வீட்டில் ஒரு தாத்தாவாக ஒரு அப்பாவாக இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்கிறது தான் என்னோடய ஃபீலிங். என் ஃபீலிங் மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இங்கே நீங்கள் எடுக்கிற அத்தனை பேரும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் உங்கள் அப்பாவோ அம்மாவோ இல்லை வந்து உங்கள் வீட்லேயோ சிவாஜி அவர்களை என்ன போல் ஒரு அப்பாவை தான் நினச்சிட்ருக்கீங்கன்னு தெரியும். ஏன்னா இந்த திரையுலகத்துக்கு வந்து அவர் வந்து அவ்வளோ பண்ணியிருக்காரு, தமிழுக்காக இந்த திரையுலகத்தில் வந்து அவ்வளோ பண்ணியிருக்காரு, தமிழ் கல்ச்சருக்காக வந்து எவ்வளவோ பாடுபட்டிருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து இப்படி ஒரு மரியாதை கொடுத்ததில், ஒரு நடிகருங்கிற முறையில், நடிகர் சங்கத்துங்கிற தங்கத்தில் ஒரு உறுப்பினருங்கிற முறையில் நம்ம வந்து இந்த அரசுக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்.